ஹலோ நமஸ்காரம் நான் இந்த தைவள்ளி பூஜை பண்ணினேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஆக்சுவலி இது காலையில் பண்ணால் ரொம்ப நல்லது ஆனால் எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை இதை நிதானமாக ஆத்மார்த்தமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கமர்ச்சி அம்மன் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கலசம் வைக்கணும் இந்த கலசத்தில் ஒரு தட்டில் அரிசி வச்சுருக்கேன் பச்சரிசி பச்சரிசி மேலே அந்த செம்பு வச்சுருக்கேன் செம்புக்குள்ளே ஒரு நல்ல தண்ணி தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு ஒன் ருபி காயின் போடலாம் இல்லை அப்படின்னா எதாவது ஒரு காயின் போடலாம் நான் வந்து என்னோடய ரிங்கு வந்து அதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த செம்பு மேலே மூணு வெத்தலை அந்த காம்பு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி வைக்கணும் நுனி பகுதி வந்து மேல் பக்கமாக இருக்கணும் அந்த நுனி பகுதியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் முடஞ்சியெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல வெத்தலையாக இருக்கணும் நல்லா கழுவிட்டு மூணு வெத்தலையாக வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் நல்ல தேங்காவை அந்த மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சு அது மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் பூ வைக்கலாம் இல்லை மாலை போடலாம் நான் பூ தான் வைச்சேன் நான் மாலை என்னால் கட்ட டைம் இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவலி இந்த கலசம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து செம்பு வெள்ளி பித்தளை இந்த மூணுத்தில் மட்டும்தான் இருக்கணும் ஸ்டீலில் தயவு செஞ்சு வைக்கக்கூடாது இதில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் நான் பூஜையை பண்ண ஆரம்பித்தேன் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் நைவேத்தியத்துக்கு வந்து நாங்கள் வந்து பசுமால் தான் வாங்குகிறோம் ஸோ அந்த பாலை காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பாயசம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டைம் இல்லை அதனால பாலை காய்ச்சி வச்சுட்டேன் ஆக்சுவலி தண்ணி வச்சாலுமே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு சொன்னவங்க ஸோ நான் பாலை காய்ச்சி வச்சேன் இது வந்து நிலப்படி நில வாசப்படிக்கு முன்னாடி இதை நான் வச்சுருக்கேன் நான் வாசப்படியை பார்த்த மாதிரி இருக்கும் இந்த பூக்கள்லாம் எப்போவுமே வாடாமல் பார்த்துக்கணும் காயறதுக்கு முன்னாடியே நாம் வந்து மாற்றினா ரொம்ப நல்லது காய விடக்கூடாது பூஜை ரூம்லேயும் சரி அந்த உருளிலையும் சரி காய விடக்கூடாது இதுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த வெள்ளி காசு என்கிட்ட இருந்துக்கு அதனால் நான் இதில் பண்ணுறேன் ஆக்சுவலி குங்குமத்தில் பண்ணலாம் பூக்களில் பண்ணலாம் ஒன் ருபி காயின் இருக்குது இல்லையா அதில் கூட பண்ணலாம் என்கிட்ட நான் இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஒன் பை காயினில் தான் நான் பூஜை பண்ணினேன் அதுவுமே இருக்குது அது வந்து நான் குபேர பூஜைக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அது எப்படி நான் இன்னொரு நாள் அதை பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பூஜை படத்துக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு பூக்கள்லாம் வச்சாச்சு எல்லா விளக்குமே ஏற்றியாச்சு ஊதுவத்தி ஏற்றியாச்சு இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஆக்சுவலி பூஜை கீழே உட்காந்து தான் பண்ணணும் ஆனால் வெறும் தரையில் உட்காரக்கூடாது அப்படின்வாங்க நான் வந்து மனை போட்டிருக்கேன் இல்லை ஒரு மஞ்சள் துணியில் கூட உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் மனையை போட்டிருக்கேன் இந்த புக்கு தான் எனக்கு அவங்க கொடுத்தாங்க இது மேலே வந்து அந்த பணமழை பொழிச்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம என்ன வேண்டுமோ நம்ம என்ன காரியத்துக்காக வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அந்த புக்கில் இருக்கிற ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திர சத்தநாமாவளி தான் இது இதை கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இருக்கும் இது நூற்றி எட்டு மந்திரம் இருக்குது ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நமஹ அப்படின்றது முடியும் இந்த ஓம் அப்படின்றது வந்து எவ்வளோ விசேஷம் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலி இந்த பூஜை பண்ணுறதுக்கு எப்பவுமே விநாயகர் தான் ஃபஸ்ட்டு வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நான் விநாயகரை வழிபாடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த அஷ்டோத்திரம் சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லும்போதும் வந்து அந்த காசு வந்து அம்மனுக்கு முன்னாடி வைக்கணும் அந்த கலசத்துக்கு முன்னாடி வைக்கணும் ஸோ நூற்றி எட்டு சொல்லி முடித்த பிறகு கற்பூரஹாரத்தை காட்டுறேன் நான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வாசல்படு இருந்து தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எல்லாத்துக்கும் கற்புரஹாரத்தை காட்டிட்டு வரேன் இது ஆக்சுவலி இந்த பூஜை வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும் எவ்ரி ஃப்ரைடே பண்ணால் ரொம்ப நல்லது நார்மலாகவே நம்ம ஃப்ரைடே பூஜை பண்ணுவோம் இல்லையா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸோ நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு நம்ம இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா மூணு வாரம் அஞ்சு வாரம் ஒன்பது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க ஸோ நான் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் டூ தௌசண்ட் நைனில் பண்ணும்போது பதினோரு வாரம் பண்ணேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் பண்ணினேன் நான் இப்போது இந்த போன வாரம் போட்டு வச்சா இல்லையா ஸோ இது வந்து செகண்ட் வேக்கு இதை நான் வச்சுருக்கேன் பூஜை முடித்தாச்சு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த சாம்பிராணி போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க சரி நான் போடலாம் அப்படின்னு நான் எப்படி போடுவேன் அப்படின்னா அந்த தேங்காய் இருக்குது இல்லையா அந்த தேங்காய் எடுத்த பிறகு அந்த ஓடு இருக்குது இல்லையா அது வந்து பின்பக்கமாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் கேஸ் ஸ்டவ்வில் தான் பற்ற வச்சுட்டு அதாவது ஃபுல்லாக எரிய விடாமல் கொஞ்சமாக அதை நல்லா ஹீட் ஆகிட்டு வரும் பார்த்தீங்களா கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சிருவேன் இந்த சாம்பிராணி போடுற இதில் வச்சுட்டு வெளியில் வச்சுட்டா இந்த மாதிரி அதுவாக எரிஞ்சு இந்த மாதிரி நல்லா அனலாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து நான் அந்த சாம்பிராணி கடையில் வாங்கியிருக்கேன் அது வந்து நான் தூள் பண்ணி வச்சுப்பேன் நான் அந்த தூளை போட்டால் சூப்பராக ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பரவும் இது பாருங்க இன்னமுமே கூட இருக்குது இதுமாதிரி சும்மா சின்னதாக ஒன்று வச்சுட்டேன்னா அப்படியே சன்னமாக வந்துட்டே இருக்கும் அந்த புகை ரொம்ப நல்லாயிருக்கும் அது அந்த வாசனையே இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக நான் இந்த கலச சம்பு இருக்குது இல்லையா என்கிட்ட அந்த வெள்ளியில் அந்த அஷ்டலட்சுமி இருக்கிற சம்பு என்கிட்ட இருந்தது அதனால் நான் வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை பிளெயினாக இருக்குது அப்படின்னா அதை சுற்றி நூலை சுற்றிக்கோங்க நூலை சுற்றி தான் அதை வைக்கணும் பிளைனாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி இந்த பூஜையை முடித்த பிறகு அடுத்த நாள் காலையிலையோ இல்லை சாயந்தரமோ திருப்பி ஒரு ஆரத்தி காட்டிட்டு அந்த கலசத்தை நாம எடுத்துடலாம் அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியை வந்து சும்மா வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு மீதி வந்து தொட்டியில் ஊற்றிடலாம் ஸோ இந்த பூஜையை மனப்பூர்வமாக அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வேண்டிட்டு இந்த பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இது வந்து எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னது தான் ஆனால் நான் உண்மையிலேயே இதை நான் பண்ணி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொன்று நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பூஜை வேலைகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளோட வீட்டில் எதுவுமே பண்ணாமல் வெறும் பூஜை மட்டும் பார்க்குறது அப்படின்ற இது ரொம்ப தப்பான விஷயம் நம்மளோட கடமைகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ணணும் பசங்களுக்கு லன்ச் கட்டுறது வீட்டு வேலை சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுங்கள் அப்போ தான் கடவுளும் ஏற்றுப்பாரு ஸோ உங்களுடைய விருப்பமும் நிறைவேற நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்